Welcome to Tamil MCU fandom. Loki episode 2 இந்த Wednesday release ஆயிருக்கு. அதோட எக்ஸ்பிளனேஷனும் பிரேக் டவுன் வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த இடத்துல நான் கார்ட் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் என்னோட பிரேக் டவுன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன் லேடி லோக்கி வந்து லோக்கியே இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக லேடி லோக்கியை பற்றி இன்டர்நெட்டில் இன்னொரு தியரியும் வருது. அந்த தியரியும் நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். லோக்கி எபிசோட் 1ல வந்து லோக்கி கிட்ட மோபியஸ் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. என்ன ஹெல்ப்னா வந்து ஒரு லோக்கி வேரியன்ட் வந்து எங்களோட மினிட்மென்ஸும் ஹண்டர்ஸையும் வந்து அட்டாக் பண்றாங்க. அவங்கள கேட்ச் பண்றதுக்கு லோக்கியோட எக்ஸ்பர்ட் எங்களுக்கு தேவை, அதனால நீ எனக்கு உதவணும் அந்த மாதிரி வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீ உதவுனா உனக்கு நான் வந்து மறுபடியும் வாழ்றதுக்கு அந்த டிவியிலேருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் நீ ஒரு ரியல் லைஃப் வாழ்றதுக்கான ஒரு சான்ஸ் நாங்கள் தரோம் அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நமக்கு எபிசோட் 2ல தான் அந்த மாதிரி மினிட்மென்ஸையும் ஹண்டர்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற லோக்கி வந்து ஃபீமேல் லோக்கின்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து மோபியஸ் வந்து லோக்கி வேரியண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்போ நிறைய லோக்கி வேரியண்ட்டை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த லோக்கி வேரியண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோக்கிக்கு சிமிலராகவே இருப்பாங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கும் லோக்கிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஃபீமேல் லோக்கியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் லோக்கிக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா அந்த ஹார்ன் மட்டும்தான், அந்த கொம்பு மட்டும்தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒற்றுமையா இருக்கும். பவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைண்ட் கண்ட்ரோல் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லோக்கிக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோல் பவரே கிடையாது. நீங்க வந்து அவெஞ்சர் மூவியில பார்த்தீங்கன்னா கூட அந்த மைண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணித்தான் வந்து லோக்கி எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாரே தவிர அவருக்கு மைண்ட் கண்ட்ரோல் பவரே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த வேரியண்ட்டை தன்னை லோக்கின்னு சொன்னப்போ அவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா லோக்கின்னு கூப்பிடாதன்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச லோக்கி பார்த்தீங்கன்னா தன்னை லோக்கின்னு அட்ரஸ் பண்றதுல என்னைக்குமே அந்த லோக்கி வந்து இதா நினைச்சதே கிடையாது. இந்த விஷயம் கொஞ்சம் ஆடாவே நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த ஃபீமேல் லோக்கி அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை வந்து கிரீனா க்ளோ ஆகும். ஆனால் நம்ம லோக்கி பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது கிரீன் கலராக இருக்கும், ஆனால் இவங்க கை வந்து கிரீனா வந்து க்ளோ ஆகவே ஆகாது. இதெல்லாம் வச்சு அந்த ஃபீமேல் லோக்கி யாரா இருக்கலாம்னு நம்ம கெஸ் பண்றோம்னா வந்து காமிக் புக்ல இருக்க ஒரு கேரக்டர் என்சாண்ட்ரஸ் செல்வி. ஏன்னா இந்த ஃபீமேல் லோக்கி யூஸ் பண்ற பவர் பார்த்தீங்கன்னா வந்து என்சாண்ட்ரஸ் பவருக்கு சிமிலராகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம என்சாண்ட்ரஸ் அவங்க பவரை யூஸ் பண்ணும்போது அவங்க கை வந்து கிரீனா க்ளோ ஆகும். இந்த தியரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டர்நெட்ல ஃபீமேல் லோக்கி பத்தினா இன்னொரு தியரியும் வந்துகிட்டு இருக்கு. அந்த தியரி பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த தியரி என்னன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த லோக்கி வந்து ஆக்சுவலா ஃபீமேல் லோக்கி கிடையாது, அது வந்து ஒரு ஓல்டு லோக்கி. அந்த ஓல்டு லோக்கி வயசானதுனால அவங்க நிறைய பவர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு தன்னோட சோலை வந்து இன்னொரு பாடிக்குள்ள செலுத்தி அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துருக்கலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் லோக்கி யூஸ் பண்ற பவர் பாத்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோலை விடவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து அவெஞ்சர்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா லோக்கி மைண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்போ அவங்க சொன்னதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் லோக்கி வந்து அவங்கள வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஃபீமேல் லோக்கியாகவே வந்து அவங்க வந்து அவங்கள மாதிரியே பேசி அவங்கள மாதிரியே ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மைண்ட் கண்ட்ரோலுக்கு மேலே வந்து அவங்களோட சோலே உள்ள அவங்க வந்து இது பண்ண மாதிரி. ஸோ அதனால ஓல்டு லோக்கி எங்கேயோ இருந்துக்கிட்டு இந்த லோக்கியை வந்து ஃபீமேல் லோக்கியை வந்து ஒரு பப்பட் மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அந்த ஃபீமேல் லோக்கி மற்றவங்கள பப்பட் மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இன்னொரு தியரியும் இருக்குது. இந்த ரெண்டு தியரியில் எது பாசிபிளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இது ஆக்சுவலான ஃபீமேல் லோக்கி வேரியன்ட் தான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். லோக்கி சீரீஸை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.